பிரச்சனை கிடையாது. இந்த நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் தற்போது நம்முடைய நினைப்பில் இருக்கிறார். வடம் பேசலாம். அபினேஷ், அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த செயற்குழு முடிந்த பிறகு உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கப்படும், அதில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 14 தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானங்கள் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லலாம்? முக்கிய தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மத்திய அரசுக்கு இந்த நீட் தேர்வு வந்து ஒரு விலக்கு கேட்டு தமிழக அரசு நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ அது அஇஅதிமுக உடைய ஒரு கொள்கை முடிவாக இருக்கும். அந்த வகையில் நீட் தேர்வு நிரந்தரமாக விலக்களிக்க வேண்டும் என்பது குறித்தும், அதே போல இந்த கட்சி அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராக வேண்டும். அப்படி தயாராகக்கூடிய பட்சத்தில் அது குறித்த முக்கிய முடிவுகளை இந்த கட்சியினுடைய தலைமை குழு ஒரு முடிவெடுக்கும். அதற்கு அத்தனை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கிற தீர்மானம் மிக முக்கியமாக இருக்கும். 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு விரைவில் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவை குறித்து இன்றைய இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு மிக முக்கிய பொருளாக இருக்கும். என்று சொன்னால், கட்சி வழிகாட்டுதல் குழு தான் அடுத்த கட்ட தேர்தல் முடிவுகளாக இருக்கும் கூட்டணி முடிவுகள் குறித்து அந்த குழு ஆலோசிக்கும் முடிவெடுக்கும் என்றால், கடந்த 2017 அன்றைய அந்த பொதுச்சூழலில் தீர்மானம் நிறைவேற்ற நிலையில் அது குறித்து இன்றைக்கு ஒரு முக்கிய தீர்மானமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மறைந்த தலைவர்களுக்கு, மறைந்த கொரோனா தொற்றால் காலமான சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி போன்றவர்களுக்கெல்லாம் இரங்கல் தீர்மானம் ஒரு புறம் இருக்கும். அதே போல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இன்றைக்கு தீர்மானமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இவையெல்லாம் உள்ளிட்ட 14 தீர்மானம் இன்றைக்கு செயற்குழு கூட்டத்தில் கூடி முடிவெடுக்க இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒன்று, இன்றைக்கு 28 இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. மீண்டும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்களோடு, தலைமை கழக நிர்வாகிகளோடு வரும் 30 அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டம் இருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பொதுக்குழுவுக்கு இன்னும் சில காலம்தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துடைய விதிப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆண்டுக்கு 2 செயற்குழு கூட்டமும் 1 பொதுக்குழு கூட்டமும் நடத்தி முடிக்க வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கொரோனா காலத்தின் காரணமாக செயற்குழு கூட்டம் நடைபெறாமல் முதல் செயற்குழு கூட்டமே இப்போதான் நடைபெறுகிறது. எஞ்சிருக்கக்கூடிய இந்த 4 மாதத்தில் ஒரு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி முடிக்க வேண்டும். எனவே அவை எப்போது வைத்துக் கொள்ளலாம், தேர்தலுக்கு முன்கூட்டியே தயாராக வேண்டும். கூட்டணியில் தற்பொழுது அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அங்கம் வகிக்கிறது. எனவே அந்த கூட்டணியை தொடரலாமா உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் குறித்த பிரச்சனைகள் குறித்தும் இன்றைய செயற்குழுவில் மிக முக்கியமாக ஆலோசிக்கப்படும். கூட்டத்தின் முடிவில் ஒரு அதிகாரப்பூர்வமாக தீர்மானங்கள் வெளிவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை அவைத்தலைவர் மதுசூதன் தலைமையில் தொடங்குகிறது. அதற்கு பிறகு கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய KP முனுசாமி வரவேற்று பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு கற்றினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் பேசுகிறார். அதற்கு பிறகு செயற்குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்கெல்லாம் கேட்ட பிறகு முதலமைச்சர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய உரை இருக்கிறது. அதற்கு பிறகு இறுதியாக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான O.Panneerselvam இறுதி உரையாற்றுகிறார். அதுக்கு பிறகு இந்த தீர்மானம் செயற்குழுவுடைய ஒப்புதலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளிவருக்கான வாய்ப்பு இருக்கிறது. விஷ்ணு அபினேஷ், அங்கே தொண்டர்களுடைய கூட்டத்தை நம்ம காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. ஒரு சில தொண்டர்கள்ட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்களா, அதிமுகவினுடைய இந்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது தான் இப்போது பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதில் தொண்டர்களுடைய கருத்து என்ன, அங்கே தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? ஒன்று பற்றி, அதிமுகவை பொறுத்தவரை இது ஒரு தொண்டர்களால் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்குது. அந்த வகையில் ஏராளமான மகளிர் அணி சார்ந்த தொண்டர்கள் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் வந்திருக்கிறாங்க. மகளிர் அணி தொண்டர்கள் நம்ம பேசுவோம். அதிமுகவில் இதுவரை ஒரு தலைவர் நிலைப்பாடு என்ன? அவங்க பெரியவங்களா கூப்பிட்டு கழக நிர்வாகிகளா கூப்பிட்டு டிசைட் பண்ண பிறகுதான் எங்களுடைய நிலைமை சொல்வோம்.
அப்படி தலைமை கழகம் எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் தொண்டர்கள் கட்டுப்படுவீங்களா? உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கிற மகளிர் அணிக்கு கட்டுப்படுவா? அந்த கருத்து ஒண்ணு இல்ல, அவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு முடிவு எடுப்பாங்க. தொண்டர்களும் அந்த இரு தலைவர்களுடைய முடிவும் மூத்த தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவதாக இருக்கக்கூடிய மகளிர் அணி தொண்டர்கள் நமக்கு பேசிய காட்சிகளை பார்க்க போகிறோம். இன்னும் சில நிமிடங்களில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் வர இருக்கிறாங்க. அவர்களை வரவேற்கும் விதமாக ஏராளமான தொண்டர்கள் இந்த சாலையுடைய இரு உரங்களிலும் பதாகளை ஏந்தியும் மேளங்கள் வாசித்தும் அவர்களை வரவேற்பதற்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த செயற்குழு கூட்டத்துக்கு வர இருக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இங்கு நேரடியாக சென்னை மாநகர காவல் ஆணையர் நேரடியாக இங்கு வந்து பார்வையிட்டு வருகிறார். அவர்களை வரவேற்பதற்காக மகளிர் அணி சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறத இங்கே காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது. தொண்டர்களுடைய கருத்தை பொறுத்த மட்டில் கட்சியுடைய எடுக்கக்கூடிய முடிவு இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கட்சியில் இருவேறு ஆதரவாளர்கள் இருப்பதை இங்கு கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதற்கு ஒரு உதாரணம், வரக்கூடிய வழியில் ஒரு புறம் சாலையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய முகம் பொருந்திய ஒரு மாஸ்கை அணிந்த வண்ணம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சில தொண்டர்கள் அவருக்கு ஆதரவான ஒரு கோஷங்களை எழுப்பிய வண்ணமும், மற்றொரு புறம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு புறமும் கோஷங்களை எழுப்பியதை பார்க்க முடிந்தது. நன்றி அபினேஷ், கள தகவல்களை வழங்கியமைக்காக. தினமும் இரவு 10 மணிக்கு